ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரெண்டே பொருள் வச்சு நல்ல வந்து ஈஸியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் போட்டு நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கையிலேயே கூட மசிச்சுக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறலாம். இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 தான். அதை மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அது போடாமல் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ப கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்குக்கு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறலாம், இல்லை மைதா மாவு கூட சேர்த்துக்கிறலாம், அப்படி இல்லாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் ஜீரண சக்தியை தூண்டுறதுக்காக கொஞ்சம் போல் ஓமம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இதை சின்ன சின்னதாக கையில் உருட்டியும் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பாலித்தீன் பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அந்த முனையை மட்டும் கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் வந்து பிழிஞ்சி விட போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் சுலபமாக இருக்கும். அதுக்காக இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து அந்த மாவு வருது பாருங்கள். லைட்டாக அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடணும் அந்த எண்ணெயில் டைரெக்டாக. இது நம்ம கையில் உருட்டி போடுறத விட இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து வேலை முடியும், நம்மளுக்கு 2 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். 2 சைடு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா வந்து இப்போ இது பொரிஞ்சிருச்சு, இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மெயினாக நம்ம சேர்த்தது உருளைக்கிழங்கும் கடலமாவும் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.